ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். இன்றைக்கி வந்து அருமையான சுவையான அயலை மீன் குழம்பு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். நான் மூணு அயலை மீன் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மண் பாத்திரத்தில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன், கிட்டத்தட்ட மூணு ஸ்பூன் இருக்கும். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து நல்ல ஒரு வாசனை, ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். மீன் குழம்புனாலே வெந்தயம் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 10-15 பூண்டை வந்து நல்லா தட்டி இதையும் சேர்த்துடலாம். ஃபைன் பேஸ்ட் ஆக வேண்டாம். இதை மாதிரி தட்டி சேர்க்கும்போது நல்ல வாசனை இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பூண்டோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு எல்லாமே பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். இந்த பூண்டு வந்து வதங்கிறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கக்கூடாது. பூண்டு வந்து ஓரளவு வதங்கி பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை வந்து சரியாக போகும். தேவையான 2 துண்டு இஞ்சி கூட இதே மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயாச்சு. அடுத்ததாக 20-25 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். மீன் குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து பொன்னிறமாகிற வரைக்கும், அதாவது இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். பொன்னிறமாயாச்சு. அடுத்ததாக இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்காக நடுவில் வந்து கொஞ்சம் இடத்த ஒதுக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளெல்லாம் நம்ம முதல்ல சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்குறேன். இந்த ரெசிப்பியில் வந்து தேங்காய்ப்பால் எதுவுமே சேராது. ஜஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி மசால் மட்டும்தான். இப்போ பச்சை வாசனை போயாச்சு, அதாவது மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்க்குறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும், அப்போ வந்து திக்னஸ் கிடைக்கும். சின்ன வெங்காயமும் அதே மாதிரி நல்லா மசியணும். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்ததுமே தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிரும். இப்போ லைட்டாக மூடி போட்டு வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்குள்ளே தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு கூட 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நல்ல ஃபைன் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த குழம்புக்கு வந்து திக்னஸ் வேணும்னா இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு பேஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக இதை கலந்து விட்டுட்டு இதில் வந்து புளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே நாம் தக்காளி சேர்த்தாலும் கொஞ்சம் புளி பேஸ்ட்டு சேர்க்குறது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும். இப்போ நான் 1/2 எலுமிச்ச அளவு புளியை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதில் பாதி அளவு தான் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதாவது நம்மளோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த புளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நாம் எவ்வளோ மீன் துண்டுகள் எடுத்துருக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்க்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகளை ஒன்றொன்றா சேர்த்துடலாம். இது நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்ததான் மீன் துண்டுகளை சேர்க்க வேண்டியது தான். மீன் துண்டுகளை வந்து சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா இந்த குழம்பு வந்து ஈஸியாக வத்திரும், பட் மீனில் வந்து பச்சை வாசனை இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு 7 இல்லைன்னா 8 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக விட்டால் போதும். மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட முடியாது. முதல்ல தான் கரண்டியை போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம சுற்றி விட்டால் தான் செய்யணும். ஏன்னா கரண்டி போட்டு நம்ம கிளறினோம் அப்படின்னா மீன் துண்டுகள் வந்து ஈஸியாக உடையும். ஸோ அப்பப்போ இதே மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க, மீன் வந்து அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக.
7 8 நிமிஷத்துக்குள்ள மீன் குழம்பு வந்து சூப்பரா தயாராயிடும். இப்ப வந்து மீன் குழம்பு அருமையா தயாராயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான இந்த அயல மீன் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.